இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய என செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 9 முதல் 13 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு என்று சொல்லப்படுகிற லேவியை அழைக்கிற நிகழ்வை நாம் இன்றைய நாளிலே தியானிக்கிறோம். இந்த மத்தேயு என்று சொல்லப்படுகிற இந்த மனிதரானவர் சுங்கச்சாவடியிலே பெரும் பொருள் ஈட்டியவர். சுங்கச்சாவடி என்று சொன்னாலே அங்கே பணம் புரள்வதோடு பல்வேறு விதமான குறுக்கு வழியில் சம்பாதிக்கிற சூழ்நிலைகள் அங்கே அதிகம் உண்டு. நேர்மையான முறையில் மாத்திரமல்ல, மாறாக பல்வேறு விதமான நேர்மையற்ற முறையிலும் சுங்கச்சாவடிகளிலே பணப்புழக்கத்தை நாம் பார்த்ததுண்டு. இப்படிப்பட்ட ஒரு துறையில் அமர்ந்து கொண்டு ஏராளமான பணத்தை குறிக்கோளாக வைத்து சம்பாதித்து கொண்டிருந்த இந்த மத்தேயுவை ஆண்டவர் அருகில் சென்று என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த இந்த அழைப்பின் வார்த்தை மத்தேயுடைய உள்ளத்திலே ஒரு மாபெரும் அதிர்வை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏனென்று சொன்னால், பணத்தின் மிகுதியினால் நிரம்பியிருக்கிற அந்த மனிதருக்கு யாருடைய தயவும் தேவையில்லை, யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை, யாருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் அவருக்கு இல்லை. இன்றைக்கு உலகத்திலே பணத்தை அதிகமாக கொண்டிருக்கிறவர்கள் தங்களால் எதையும் சாதித்துவிட முடியும், செய்துவிட முடியும் என்கிற மனநிலையில் எவரை குறித்தும் பயப்படாமல், யாரையும் கண்டுகொள்ளாமல், தங்களால் எல்லாம் முடியும் என்கிற மனநிலையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கும் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த மத்தேயு என்று சொல்லப்படுகிற இந்த அற்புதமான மனிதரோ பெரும் பொருள் ஈட்டியவராக இருந்தாலும் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் பல அவருக்கு இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவருடைய உள்ளத்தில் ஊடுருவி சென்றிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவேதான் என்னை பின்பற்றி வா என்று அவர் சொன்ன உடனே அவருக்கு வேறு ஏதாவது பதிலை அவர் கொடுத்திருக்கலாம், அல்லது நான் விரைவில் இந்த காரியங்களையெல்லாம் ஒழுங்கு செய்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம், அல்லது இந்த சுங்கச்சாவடிக்கு வேறு ஒரு எனக்கு வேண்டப்பட்ட நபரை பொறுப்பாளராக நியமித்துவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் மத்தேயுவோ எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த அன்னை மரியாளை போல் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த புனித பேதுருவை போல், புனித யோவானை போல், புனித யாக்கோவை போல் மத்தேயுவும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறார். யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு காலதாமதம் செய்யாமல், மறுப்பு தெரிவிக்காமல், கால அவகாசம் கேட்காமல்,
உடனடியாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமான அளவிற்கு உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, மத்தேயு எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக செவி கொடுத்தாரோ, வேறு எந்த விதமான மறுப்போ மறுபதிலோ சொல்லாமல் அவர் எப்படி உடனடியாக கீழ்ப்படிந்தாரோ, அதே போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிய நம்மை பழக்கி கொள்வோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நாம் பல விழாக்கள் கொண்டாடுகிறோம், பலரை அழைத்து விருந்துண்டு மகிழ்கிறோம், நம்முடைய குடும்பங்களிலே நடக்கிற விருந்துகள், அது ஒருவேளை பிறந்த நாளாக இருந்திருக்கும் அல்லது திருமண நாளாக இருந்திருக்கும், வெள்ளி விழாவாக பொன் விழாவாக இருந்திருக்கும் அல்லது ஞானஸ்நான புதுநன்மை வைபவங்களாக இருந்திருக்கும். இப்படி பல்வேறு விதமான வைபவங்களை முன்னிட்டு நாம் விருந்து கொடுக்கிறோம், விருந்துண்டு மகிழ்கிறோம். ஆனால் மத்தேயு எதற்கு விருந்து கொடுத்தார் என்று சொன்னால், உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருந்த நான் இப்பொழுது உன்னதரின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறேன், இதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய விழா என்று சொல்லி, இதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொல்லி, இதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி அவர் தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்கனவே அவரோடு கூட சீடர்களாக உலாவி கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கும் இந்த இடத்திலே ஒரு பெரிய விருந்து படைக்கிறார். ஆகவே மத்தேயுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் எதை விழாவாக கொண்டாடுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு தான் சேர்ந்ததை, இயேசு கிறிஸ்துவோடு தான் இருப்பதை தான் மகிழ்ச்சியாக எண்ணி, அந்த மகிழ்ச்சியை நண்பர்களுக்கு விருந்து படைத்து மகிழ்வதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான விழாக்களும் வைபவங்களும் கோலாகலங்களும் கொண்டாட்டங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான விழா எது என்பதை மத்தேயு நமக்கு கற்றுத்தருகிறார். அன்றைக்கு காணாமல் போன இளைய மகன் திரும்பி வந்த பொழுது அந்த வீட்டிலே ஒரு மிகப்பெரிய விருந்து நடந்தது. ஏனென்று சொன்னால், தொலைதூரத்தில் இருந்த மகன் தந்தையோடு மீண்டும் சேர்ந்து கொண்டான் என்பதை நினைத்து அங்கே விருந்து நடந்ததை நாம் பார்க்கிறோம். சக்கேயுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த அந்த நாளை சக்கேயு மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவளே, இன்றைக்கு நாம் கொடுக்கிற விருந்துகளும் அர்த்தமுள்ளவையாக, நாம் கொடுக்கிற விருந்துகளும் ஆண்டவருக்கு பிரியமானவையாக அமைய வேண்டும் என்று சொன்னால், எது விழா என்பதை நினைத்து நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் விழாக்களை கொண்டாடுவது வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிற காரியமாக இருந்தாலும், இந்த விழாக்களிலே நாம் ஆண்டவரோடு இணைகிறோமா? மத்தேயு ஆண்டவரோடு இணைந்தது போல, அதன் நிமித்தம் ஒரு விழா எடுக்கப்பட்டது போல, நாமும் நம்முடைய ஆண்டு திருவிழாக்களிலே ஆண்டவரோடு இணைகிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் நம்முடைய கொண்டாட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் சற்று நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்து பார்ப்போம். நம்முடைய விழாக்கள் காலையில் மகிழ்ச்சியாகவும் மாலையில் சோகமாகவும் முடிவடைவதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது என்பது காலையில் தோன்றி மாலையில் மறைகிற காரியம் அல்ல. மாறாக, ஒரு முறை அது தோன்றியது என்று சொன்னால், இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் வரை அந்த மகிழ்ச்சியானது நிலைத்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் மத்தேயு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் உடனடியாக கீழ்ப்படிவோம். மத்தேயு தன் வாழ்க்கையில் எதை கொண்டாட்டமாக நினைக்கிறாரோ, எது அர்த்தமுள்ள கொண்டாட்டமோ,
அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள கொண்டாட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கொண்டாடுவோம். இதன் நிமித்தமாய் நாம் ஆண்டவரோடு நெருங்கி இருப்பது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட விழாக்களுக்கு மற்றவர்களை அழைக்கிற பொழுது மற்றவர்களும் அதை நினைத்து சிந்தித்து பார்க்க வாய்ப்புண்டு. இவர் ஏன் இதை கொண்டாடுகிறார், இவர் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிகிற பொழுது அவர்களும் இந்த இயேசுவின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய, அவர்களும் இந்த இயேசுவோடு இணைந்து கொள்ள ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் நம்முடைய நாட்கள் அர்த்தமுள்ளவையாகவும், நம்முடைய நாட்கள் பலருக்கு முன்மாதிரியாகவும் இருக்கும்படியான அர்த்தமுள்ள கொண்டாட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்வதாக. ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.